இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் கொடுங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம தமிழ் டு கேமிங்க்கு. வணக்கம் மக்களே, நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது தமிழ் டு கேமிங். இன்றைக்கி நம்ம என்ன கேம் பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, அமெரிக்கன் கிரானி, கிரானிஸ் அமெரிக்கன் லேடி, இந்த கேம் தாங்க பார்க்க போகிறோம். வாங்க விளையாடலாம். லெட்ஸ் ப்ளே. நம்ம ஈஸி தான் விளையாட போகிறோம். ஈஸி கண்டினியூ கண்டினியூ. நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் தட்டி விட்ருங்க. அப்புறம் நம்ம சப்ஸ்கிரைப் நம்ம ஒருத்தர் இருக்கார் கேமிங் தமிழ், அவருக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறது கீழே சேனல் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதில் போய் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் ஹோம் ஃபுட் கார்னர் இருக்காங்க, அவங்க சேனலுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, போய் சப்ஸ்கிரைப் பண்ணுறங்க ரெண்டு பேருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த கேம் என்னான்னு கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணால் தானே நான் போட முடியும். இது எங்கே இருக்கு, இங்கே இருக்கா? இந்த கேமை யாரோ யூடியூபர்ஸ் தான் க்ரியேட் பண்ணியிருக்காங்க நினைக்கிறேன், ஏன்னா அங்கே யூடியூப்னு பாத்ரூமில் இருந்ததில்ல அதான். இங்கே வச்சிருக்கா, இங்கே காஜுவில் இருக்குது, நமக்கு தேவை தானே. இங்கே இருக்கா, இங்கே ஹேமர் இருக்குமே, எதுவுமே இல்லையா, எதுவுமே வைக்காமையா அந்த கிளவி போகுது. இந்த கேம் நம்ம நியூ அப்டேட் தான் விளாட்றோம், பார்த்தே தெரியும். சைடில் அந்த லைப்ரரி இருக்குல்ல, அதுக்குள்ளே போய் புக் வச்சா செண்டினா அங்கே ஆச்சு, செண்டினாங்கோட கிரானியோட அம்மா ரூம் இல்லை அந்த ரூம். சி பொண்ணு, கிரானியோட பொண்ணு அம்மான்னு சொல்கிறேன் பாருங்க, தப்பாக சொல்லிட்டேன். சரி, இந்த அட்டைப்பட்டியை தள்ளி விட்டு இங்கே உள்ள போ. ஐயோ இடிக்குதே, இது வேற தள்ளி விடு. அது எங்கே இருக்கா, இது வச்சிருக்கா, இங்கே எங்கேயும் இல்லை, எதுவுமே வைக்காமல் எதுக்கு போகிறீங்க? எதாச்சும் வச்சுட்டு போகிறதுனால தானே உண்டு, எதுவுமே வைக்க. ஐயோ யோ கிளவி, அதோட குச்சி தஞ்சது அங்கே கட்டிங்கில் இருக்குது, நம்ம அப்பமா எடுத்துப்போம். ஃபஸ்ட்டு போய் கார்த்தி ஓப்பன் பண்ணுறோம். இப்போ அந்த கிளவி இங்கே தான் மறும் கீழே, ஏன்னா நம்ம பார்த்துச்சுல, இது வேறு விழுந்துருமே, சத்தத்துக்கு வந்துடுமே. நம்ம அந்த சைடு போய் இந்த கார்க்கியை தூக்கி பிடிப்போம், அந்த சைடு வர வச்சு சரு சருன்னு போயிடும், திறந்துடும். தூக்கி போட்டு, எங்கே போச்சு, எங்கே போச்சு, அங்கே இருக்கா, தூக்கி போட்டு. எங்கே இங்கே திருப்பி இங்கே தான் இருக்குது, கரெக்டாக தீப்பாட்டு தீப்பிட்டாச்சு, திருப்பி இங்கே தான் இருக்குது, தீப்போடு. இங்கே வர மாட்டேங்குதே, இந்த கிழட்டு முண்டம் வர மாட்டேங்குது, தீப்போடு. ஐயோ வேர்ப்பெடுத்துதுங்க இந்த கிழவி, இவ்வளோ சத்தம் போட்டுமா வரல, திருப்பியும் தீப்போடு. ஆ வந்துச்சு வந்துச்சு வந்துச்சு. ஐயோ எங்கே இருக்கு கி எலவி, பாய் பாய், நாங்கள் அப்புறம் சரியா. ஐயோ வா ஜஸ்ட்டு, ஐயோ என்னாத்தையும் மாட்டிருப்பேனே, நல்ல வேலை இந்த அப்பப்போ தானாக திருப்பிடுது. நம்ம அங்கே போய் கார்க்கு ஓப்பன் பண்ணுறோம். சரி பசி பசி ப்ரோ, சீக்கிரம் போ, கீழே போ கீழே போ. எங்கே எது வச்சிருக்கா? ஆ அங்கே புக் இருக்க, தேவையில்லையே. இங்கே காருக்குள்ளே எது வச்சுருக்கா? காருக்குள்ளே எதுவும் இல்லை, இங்கே ஹேமர் தான் இருக்கும், சொன்ன மாரி ஹேமர் தான் இருக்குது. சொன்னேன் பார்த்தீங்களா, ஹேமர் தான் இங்கே இருக்கும் எப்போவுமே, ஹேமர் இல்லைன்னா வெப்பன் கீ ரெண்டு மட்டும்தான் அங்கே எப்போவுமே கிடைக்கும். அங்கே இதை தள்ளி விட்டு நம்ம குஞ்சு உள்ளே போ. இந்த சத்தத்து கிளவி வரணும், இங்கே வச்சுருக்கா, இங்கே இல்லையா, அதில் இருக்குது பார்த்தீங்களா, ஓலைச்சொடி பார்த்தீங்களா, கிளவி ஓலைச்சுவடியெல்லாம் யூஸ் பண்ணிகிட்ருக்கு. எப்படி உள்ளே வந்து வச்சுட்டு போச்சுன்னு தான் தெரியலையே, உள்ளே வந்து எப்படி குனிஞ்சுது அது, அது முதல்ல வளையாதே. ஐயோ வந்துச்சு வந்துச்சு வந்துச்சு. இப்போ எங்கே போ அந்த கிளவி, கீழே போமா, இங்கே இங்கே வருமா? கீழே தான் போகணும்னு நினைக்கிறேன். நம்ம இதை தூக்கி போட்டுருமா ஹேமரை, ஏன்னா நம்ம கிட்ட வந்தால் தானே அது எங்கே இருக்குன்னு கரெக்டாக கண்டுபிடிக்க முடியும். தீபட், ஐயோ உள்ளேயே விழுதே, அங்கே விழ மாட்டேங்குதே, எடு கொஞ்சம் உள்ளே போய் தூக்கி போடும். ஐயோ திருப்பி இங்கே விழுது, சே தீபன், ஆ வெளில வந்துச்சு, இப்போ திருப்பி போகணும், ஏன்னா இந்த சட்டத்துக்கு தான் காது கேட்காது கிழவிக்கு.
வந்துச்சு வந்து வந்துச்சு. ஏ கிழவி, எப்படி இருக்கு? நல்லா இருக்கியா? அண்ணே, நான் கீழே இருக்கிறது செல்லியா கண்ணே? கொஞ்சம் தலை குனி கண்ணே தெரியல, ஏதோ மாஸ்க் போட்டிருக்குன்னு நினைக்கிறேன். மாஸ்க் போட்டால் கண்ணு தெரியணுமா? மாஸ்க் போட்டால் எப்படி கண்ணு தெரியும்? அறிவில்லவனுக்கு சின்ன குழந்த மாதிரி மாஸ்க் போட்டுட்ருக்க. சீக்கிரம் போ, அங்கே வேறு யோசிச்சிட்ருக்கு. இங்கே வந்துடுவேனா இல்லையானே? இது வேற போக மாட்டேங்குதே. சீக்கிரம் போ 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 போ. ஐயோ, வெறுப்பேத்துதுங்க கிழவி. நான் மேலே மெதுவாக போகுது. சீக்கிரமா சீப்பா. ஐயோ, ட்ராப் போட்டுச்சே. எச்ஐ அங்கே போகணுமே. அதான் சொன்னேன்ல, அறிவாளியான கிழவி. இப்படி தான் அருவி யூஸ் பண்ணியிருக்கோம். தள்ளிவிடு. அதுலியா அவள்ளியாட்டு வருது. இல்லைப்போ கிழவி, பார்த்துட போகுது. நம்மளை வேற ட்ராப்பு பா மாட்டிக்காமல் போனோம். பாடி மாட்டிக்காமல் போயிட்டோம். இதோட நாங்கள் அங்கே வச்சா அங்கோட இது திருப்பி ஓட. ஆ, வச்சாச்சு. சீக்கிரம் சீக்கிரம் இந்த சத்தத்துக்கு வந்துடும் அந்த கிழவி. எங்கே இருக்கு வள்ளியா? ஐயோ, இது வேற அப்பப்போ டென்ஷன் வந்து பாத்திரி சட்டிருக்கே. ஓடு. என்ன இது, பார்க்கலையா? பார்க்கலையாட்டிருக்குது. நல்லது தான் நமக்கு, நம்ம இதை உடைக்குமோ. எடுத்துக்கோ, எடுத்துங்க போடு. போட்டாச்சு. ஐயோ பா, ஜஸ்ட்டு நாத்திக்கு விழுந்து வாரி இருப்பேன், அவுட் ஆயிருப்போம். இந்த கிழவி இப்போ கீழே போட்டதுக்கு வந்துருக்கும். வந்து ஹேமர்லாம் போட்டதுக்கு வரணும் சீக்கிரமாக. ஆ, வந்துச்சு 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 கிழவி. கரெக்டாக இங்கே வருது. நம்ம இருக்க தெரிஞ்சு போச்சு அதுக்கு. தெரில தெரில, அது போகட்டும். போப்பா போப்பா, சீக்கிரம் சீப்பா. இப்போ தான் மெதுவாக போகுது கிழவி. சீக்கிரம் போயேனே. போச்சு, நம்ம இதுக்குள்ளே போவோம். இதுக்குள்ளே போய் என்ன இருக்குன்னு பார்த்துருவோம். இங்கே என்ன இருக்குது? ஓ, மீட்டா, மிஸ்டர் மீட்டா. சரி சரி சரி, தேவையில்லை இப்போ எனக்கு. இன்னைக்கு நான் ஆல்ரெடி சாப்பிட்டேன் மீட்டு, இப்போ எனக்கு தேவையில்லை. என்ன, அங்கே போதா இல்லையா? போயிடுச்சு. அது நம்ம மேலேருந்து பார்க்குறோம், கண்ணே தெரியலதுக்கு. இன்ஜின் பாட்டா, நமக்கு தேவையில்லையே. இந்த சத்தத்துக்கு கண்டிப்பாக வரணும். நம்ம எடுத்து இப்படி ஒழிஞ்சுப்போம். ஜஸ்ட்டு பார்த்தீங்களா, எப்படி நல்லவேளை ஒழிஞ்சிக்கிட்டோம். சருன்னு வந்து நேற்றுக்கு லேட்டாக வந்ததுன்னா அவ்வளோதான், அவுட் ஆயிடுவோம். சீப்பா சீப்பா சீக்கிரம் சீப்பா சீப்பா. இது வேற வெறுப்பேற்றது. நம்ம இந்த கேமை கண்டிப்பாக ஜெயிக்கணும். ஜெயிக்கலாம் குழுதும் அசிங்கமாயிடும். சீப்பா சீக்கிரம் போ. ஆனால் இந்த கேம் செம்மையாக இருக்குங்க. கிராஃபிக்ஸ் எல்லாம் பார்த்தீங்களா, செம்மையாக இருக்குது. அதான் நீங்களும் ஏற்றி விளாண்டுங்க. கீழே டிஸ்கிரிப்ஷன் இந்த கேம் லிங்க் இருக்குது, விளாண்டுங்க. ஏற்றி நம்ம செஷன் உள்ளோம். ஐயோ, ட்ராப்பில் மாட்டிக்கிட்டேனே. இது வேறு தொல்லை பண்ணுது. சீரம் ஐயோ, சீக்கிரம் சீக்கிரம் சீக்கிரம். ஆ, வந்துச்சு வந்துச்சு. எங்கே தள்ளி விட்டணுமா? ஐயோ, தள்ளி விட்டுமே அதுக்கு வந்துடுமே. வெயிட் பண்ணுங்க ஒரு நிமிஷம். கை வேறு வேர்க்குதா? அப்படியே ஸ்க்ரீனில் வந்து ஒழுங்காக விளாட முடில. அதான் கொஞ்சம் தொடச்சிட்டேன். இங்கே தான் ஓடணும். சத்தம் போட்டதுக்கு எங்கே வருதோ, எங்கே வருது அந்த கிழவி? கிழவி எங்கே இருக்கே? இது இங்கே வரவே இல்லையாட்ருக்கே. இங்கே என்ன இருக்கே, ஷாட்கன் பீஸ் இருக்குது. நமக்கு தேவையானது கிடைக்க மாட்டேங்குதே. டிவிலாம் பார்க்குமா கிழவி? அங்கே பார்த்தீங்களா, டிவிலாம் பார்க்குது இந்த கிழவி. இங்கே இருக்கா? இங்கே. ஐயோ, எதுவுமே இருக்க மாட்டேங்குதே. என்ன பண்ணுறது, இது எதுவுமே இருக்க மாட்டேங்குது. இங்கே இங்கே இருக்குமா பாப்பமா? இங்கே இங்கே இல்லை. இங்கே ஐயோ, எங்கேயுமே இருக்க மாட்டேது. இங்கே இங்கே
என்னங்க இது எங்கேயும் இருக்க மாட்டேது. ஆ இங்கே இருக்கும்னு நினைக்கிறேன். நறுக்கு. ஆ என்ன இது வெப்பனுக்கு எவ்வளோ செத்துருச்சு கிளவி. கிளவி செத்துடி நிக்கி. என்ன வினைச்சி தேவையில்லையே நமக்கு. நம்ம ஷார்ட்கட்டில் போயிடலாமா? ஷார்ட் ரூட்டில் பிக் ரூட் தான். ஏன்னா என்ன பண்ணுறது, அங்கே நேராக போனால் அடித்து போட்டுரும். இந்த வழியாக தான் போய் ஆகணும். நேருக்கே காலையில் ரெண்டுமே கிடச்சிச்சு. ஒன்று நம்மக்கிட்ட ப்ளே ஹவுஸ் கேக் கிடச்சா அவ்வளோதான், அதுக்குள்ளே மாஸ்டர் கேக் இருக்கும். கண்டிப்பாக அதுக்குள்ளே மாஸ்டர் கேக் தான் கிடைக்கும். சீட் பஸ்ஸுக்கு போ கிழவி. கிழட்டு மண்டமே எங்கே இருக்க? நம்ம சரி சரணு போகும். இது வேற அங்கங்கே அண்டர்கிரவுண்டை கட்டி வச்சிடறானுங்க. பழைய அப்டேட்டில் கூட இது இருக்காதுன்னு நினைக்கிறேன். இது பழைய அப்டேட்னா இப்போ அதுக்கு இதுக்கு முன்னாடி இல்லை, இதுக்கு முன்னாடி இதுக்கு 2016-17 அந்த அப்டேட்லலாம் இந்த சுரங்க பாதி இருக்குமா இருக்காதுன்னு தெரில, இருக்காதுன்னு தான் நினைக்கிறேன். இங்கேனா கேச்சி இங்கே எத்துவான். இந்த சத்தத்துக்கு வந்துருவோன்னா நம்ம ஊசியை கீழே ஓடுவான். வருதா இல்லையா? சீரோ சீரோ இந்த சத்தத்து குறணும். ஏன் அது காது ஆல்ரெடி வேறு கேட்காது. இது லைட்டாக தான் கேட்கும் இந்த சத்தம். அதே வருமானு தெரியல, வராதாட்ருக்கு. நம்ம போய் இன்னொன்று கீழே போட்டுருவோம். நான் போட்டாச்சு, இப்போ கண்டிப்பாக வரணும். எங்கே வருதா இல்லையா? ஆ வந்துச்சு வந்துச்சு. சுறா இந்த கிழவி விட்டாச்சு. நீங்கள் இந்த கொரோனா டைமில் வீட்டில் சேஃபாக இருங்க. சேஃபாக இல்லைனா இந்தமாரி நான் உங்களை வந்து சுட்டு தள்ளுறேன். கிழவி நூறு. நீங்கள் வீட்டில் சேஃபாக இருந்தால் தான் உங்களுக்கு கொரோனா வராமல் இருக்கும். சரி நம்ம இது கேஸ் லைனே தட்டி விடு. இப்போ கரெக்டாக வச்சிட்டோம். இப்போ நம்ம அந்த இது தூக்கி போட்டு கட்டிங்கில் கீழே பார்த்தோம்ல, அதை எடுத்து மேலே கட் பண்ணுறோம். ஐயோ இந்த கேள்வி வேறு மறைக்குது. சரிப்போ. ஆ அது மறைஞ்சிச்சு அவ்வளோதான். அதை இங்கே போய் எடுத்து நம்ம அந்த வழியாக போய் இந்த நடுவில் பூந்துக்குள்ள போகிறதுலாம் வேணாம், வே கடுப்பேறும். நம்ம ஸ்ட்ரைட்டாகவே போயிடுவோம். சரி பா சரி பா சரி போ. சீக்கிரம். இது கட் பண்ணி நான் கட் பண்ணியாச்சு. கீழே போய் கட் பண்ணும். கட் பண்ணி கட் பண்ணியாச்சு. இங்கே வேறு இன்னும் எங்கே பார்க்கல? மேலே போகணும்ல, மேலே போய் அதை கட் பண்ணும். இப்போ தான் இதுக்கு செம்ம பயமாக இருக்கும். ஏன்னா மேலே கரெக்டாக போகணும், கரெக்டாக போகலன்னா அவ்வளோதான். கரெக்டாக கரெக்டாக போ. ஐயோ சை, ஐயோ வெறுப்பேருதே. கரெக்டாக பாதி தூரம் போய் தீ விழுந்துட்டேனே. ரெண்டாவது நாள் வேறையா? இது வேறு கதவு பூட்டி வச்சிடும். ஏன்னு தெரில, இது புது அப்படி தானே, அப்படி எதுக்கு கதவு பூட்டி வைக்கிறதுன்னு தெரில. தெரிஞ்ச கீழே கமெண்ட் பண்ணுங்கள். சீக்கிரம் 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 இதை தள்ளி விட்றோம். தள்ளி விட்டு கீழே விழுந்துடும். லைட்டாக ஸ்டிக் ஆகுது, இருந்தாலும் உங்களுக்காக நான் போடுறேன். இதுக்காகவே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணும். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ என்ன பண்ணுன்னு எனக்கு என்ன போகிறதுனே தெரியல. அடுத்த வீடியோ கேமு நீங்கள் போட்டால் தான் எனக்கு போட தெரியும். என்ன கேம் போடலான்னு யோசிப்பேன். இங்கே கமெண்ட் பண்ணானுங்க. இங்கே அந்த கேள்வி போதா இல்லையா? மெதுவாக போயிட்டுருக்கோம். அந்த கேள்வி ட்ராப் போடுதோ? ட்ராப் போடலையா? சரி சரி. ஏ கேள்வி சீக்கிரம் போ. வெளியே யூத்தன் நினப்பு என்னங்க தள்ளி விட்டு போகுது? இவ்வளோ வயசாகியம்மா கிட்னாப் பண்ணிகிட்ருக்க. உன் வீட்டை வச்சது அப்புறம் பாரு, மொக்க வீட்டை வச்சுட்டு சீன் போடுற. ஒரு நாளைக்கு இந்த வீட்டை இடித்து போட்டுருணும், ரெண்டு வீட்டையும் இடித்து போட்டுருணும். ஐயோ சொன்னது கேட்டுச்சா? பார்த்துச்சு நம்மளை, சொன்னது கேட்டுச்சாட்ருக்கு. சாரி கிழவி, சொன்னதுக்கு மன்னிச்சது. வீட்டை பற்றி பேசுனதுக்கும் வந்துடுமாட்டிருக்கு.
இப்போ சிப்போ வேறு எங்கே போகுது? க நம்ம சருன்னு போய்டும் ட்ராப்பில் மாட்டாமல். ஐயோ கரெக்டாக இங்கே ட்ராப்பு அதிலே, அது சீக்கிரம் பார்த்து பார்த்து போனேன். ஃபோட்டோ தான் தள்ளிட்டு போனோம், தள்ளிட்டு க்ராஸ் ஒரு சரு சருன்னு சருன்றோம் இடு. ஐயோ ஒரு ஊரில் ஒரு இதுடி ஊசிடு ஊசிடு. ஐயோ எடுமுல்ல, நம்ம சுற்றிடும். இங்கே வாங்க வாங்க, தோ 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 நம்ம சாரானே இப்படி சுற்றி போய் எடுத்துருவோம். இங்கே சீக்கிரம் சீக்கிரம் எடுத்தாச்சு, நம்ம இங்கே வந்து ஒழிச்சுப்போம். ஏன்னா ரெண்டுலேருந்து ரெண்டு சைடில் எந்த சைட்லேருந்து வரும்னு யாருக்குமே தெரியாது. அதான் இங்கே வந்து நடுவில் ஒழிஞ்சிக்கிட்டா எங்கேருந்து வர்றது கண்டுச்சுலாம் தான் வந்துச்சு. சுடு ஏய் ஜாய், இது வேறு நடுவில் இப்போன்னு பார்த்துலாம் ஸ்டெக் ஆகுமா? ஸ்டெக் ஆனக்கான கொஞ்சம் குறி மாறிடுச்சு. என்ன பண்ணுறது, வெறுப்பத்தில் இந்த கிழவி இந்த சுட்டுத்தன்னா பிரச்சனை போடும். ஐயோ என்ன பண்ணுறது, வருதா இல்லையா இந்த கேள்வி? போகணும். இப்போ நம்ம கீழே அது எங்கே போகுது? ஐயோ நம்மளை பார்த்து சாட்டிருக்குங்க. ஏ கேள்வி எப்படி அங்கேருந்து பார்த்தது எப்படின்னு தெரியலையே, கண்டு தெரியாதுல்ல நினச்சேன் இவ்வளோ நாளா. ஒருவேளை அமெரிக்கா காரியானனால கண்டு நல்லா ஆயிடுச்சோ, அதான் நினைக்கிறேன். நார்மல் மூணு மாரி இருக்கு, ஈஸி மூணு மேலேயே இல்லை. ஈஸி மூணுனா என்னத்துக்கு எப்படியோ ஜெயிச்சிருப்போமே. இப்படி வெறுத்து அங்கே போட்டோம், நம்ம சருதனங்கில போய் ஊசி எடுத்து சுடுறோம். சீக்கிரம் இப்போ அது அது எப்படி அந்த டோருக்குள்ளே போய் என்ன தான் பண்ணுமோ, அப்பப்போ போயிடுது. ஐயோ இந்த ட்ராப் பேர் நல்லவேளை மறைஞ்சிச்சு. இப்போ வருதாலையே வரலையாட்டிருக்கு, இங்கே தான் க்ராஸர் இருக்குது, எடுத்துப்போம். இங்கே ஊசி எடுத்துக்கோ, எடுத்துவான். இப்போ ஒரு முறைங்க கிளையா வந்துச்சு பார்த்தீங்களா, சூடு சூட்டாச்சு, அவ்வளோதான் செத்து போச்சு. இப்போ எங்கள் கட்டிங் பிளேட் போட்டில் எங்கே இருக்குது? எங்கே இருக்குது? ஆ இங்கே இருக்குது, இங்கே இருக்குது, எடுத்துப்போம். திருப்பியும் பார்த்து போனோம், போனாட்டி நம்ம சுட்டுட்டு சுட்ட அப்புறமா தான் மேலே போய் பண்ணோம். இந்த தடவையும் அப்படி ஆகக்கூடாது, ஆகுனா அவ்வளோதான் புதும். பார்த்து போகணும், பார்த்துப்போ பார்த்துப்போ. மேலே நம்ம என்ன பார்த்தோம், நம்ம ஒன்றும் பார்க்கல இல்லை, என்ன இருக்குன்னு தெரியலையே. ஐயோ இது வேற உள்ளே போகாமல் இல்லைன்டா, சேஃப் கீ இருக்குது மேலே. கட் பண்ணி கட் பண்ணி இதை ஏற்றுப்போம், எடு தச்சி போயும். பார்த்து போனோம், பார்த்துப்போ பார்த்துப்போ. ஆ நல்ல பார்த்து வந்தாச்சு, அது ஒரு கட்டை மட்டும்தான் வைக்கிற மாரி பண்ணுறாங்களே, ஏன் மூணு கட்டை வச்சு ஃபில் பண்ணக்கூடாதா? இந்தமாரி தான் பண்ணுவாங்க இந்த கேமில், ஹாரர் கேம்லலாம் ஏதாச்சும் ட்விஸ்ட் வைக்கிறேன் இல்லை இப்படி அப்படின்றது விளாட முடியுதா? நம்ம சரம்பம் இது கிணறு போய் எடுப்போம், அதுக்குள்ளே தண்ணி இருக்கா? ரொம்ப நேரமாக பேசிகிட்டு இருக்கேன், தொண்டை வலிக்குது, தண்ணி குடிக்கணும். அதுக்குள்ளே இருக்கணுமா? நம்ம உள்ளே விட்டு எடுத்து பார்ப்போம், தண்ணி இருந்தால் குடிச்சுப்போம். தண்ணி இருக்கா இருக்காதோ, ஏன்னா இது அந்த காலத்து கிளவியில் அந்த காலத்து கிணறாக தான் இருக்கும். இதான் வத்தி போயிருக்காது, அப்பலேருந்து இருக்குல்ல கேமிங் அதான் வத்தி போயிருக்கும். தண்ணி இல்லை, தண்ணிக்கு பலம் மெலோன்னு மெலானை நாம் சாப்பிட முடியும், கட் பண்ணி அதில் இருக்க பொருளை தான் எடுக்க முடியும். நறுக்கி பிளக்கி செம்ம பிளக்கி கச்சிச்சு. இப்போ அந்த கேள்வி ஈரோடு வந்துச்சா? ஈரோடு வந்து அவ்வளோதான். சரி சார்னு தண்ணி பண்ணோம் உள்ளதாங்க, முன்னே மாஸ்டருக்கு வச்சா அவ்வளோதான். ஸ்க்ரூ டிரைவரில் தான் பிளேவர்ஸ் கேக் இருக்கோம், அப்புறம் அந்த ரெண்டு காஜ்வேல் அது எடுத்து சொல்லுவா மாஸ்டர் கேள் தான் ஜெயிக்க வரும். மொழியுமே சொல்ல முடியாது, ஏன்னா நடுவில் இந்த கேள்வி ஃபோட்டோ அடிச்சிச்சுன்னா என்ன பண்ணுறது. நம்ம சரண் கீழே போய் இதே என்ன பிளேஸ்க்கு சொன்ன மாரி இங்கே மாஸ்டர் கீலாம் வைக்க மாட்டீங்களடா, ஈஸியாக ஜெயிச்சிடலாம்ல. பிளேவர்ஸ் கீ கொடுத்து ஒன்று ஒன்றா செட் பண்ணு, ரெண்டு இது செட் பண்ணும்,
ஒன்று கீழே இருக்குது பக்கத்துலேயே, இன்னொன்று எங்கேயோ மேலே இருக்குது. மேலே வலிக்கு போகிறது அடிச்சிடுறது. என்ன பண்ணுறது இவங்களை, சீக்கிரம் இது வேறு வேறு போய் அண்டர் கிரவுண்ட் இப்படி போட்டு வச்சிடுறாங்க. ஐயோ சீக்கிரம் 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 போ. ஆ வந்துச்சு வந்துச்சு, எந்திரு பார்த்து போனோம். தள்ளி சைடில் ஒன்று தள்ளி விடாமல், ஏயோ தள்ளி விட்டுமா, தள்ளி விடலையாட்டிருக்கு. சரி நம்ம பார்த்து போகணும். எங்கே திறந்து விட்டு சத்தம் கேட்டு அது வரத்துக்கு முன்னாடி நம்ம சர்ன் காஜு எடுத்துட்டு உள்ளே போய் செட் பண்ணுறோம். ஐயோ இது வேறு, இந்த ஸ்க்ரீன் அப்பப்போ இப்படி ஆயிடுது, அதெல்லாம் தந்து தான் இருக்குது. போய் எடுத்துப்போம், இதை எடுத்துக்கோ. என்னங்க வீடு கட்ட போதா, புது வீடு மேப் கட்டி வச்சுருக்கு, புது வீடு கட்ட போதாட்டிருக்கு. இந்த வீடு இடிச்சுதா கிழவி, நீ இடிக்கிறது போல நான் இஷ்யூ ஓட்டுறவங்க வீடை கேவலமாக இருக்குது. பாலஞ்ச பங்களா மாரி பா, வரக்கூடாது. நம்ம சொரண கீழே போய் அங்கே மேலே இருக்குல்ல, அது போய் எட்டுப்போம். இப்போ திருப்பியும் அண்டர் கிரவுண்டில் உள்ளே போய் அந்த அப்புறம் இன்னும் உள்ளே போய் எடுக்கணும். என்ன இந்த வெறுப்பு தான். சரி சீக்கிரம் சீக்கிரம் சீக்கிரம், இது வேறு எப்படியாகுதே. சைடில் வேறு ரொம்ப வண்டி ஓடுது, இந்த சத்தம் ரொம்ப டென்ஷனாக இருக்குது. இங்கே எங்கே, சீக்கிரம் 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 மேலே போ, சீக்கிரம் மேலே போ. ஐயோ ட்ராப்பில் மாட்டிக்கிட்டேன். கிளவி என்ன பண்ணுறது, ட்ராப்பில் மாட்டு விட்டுச்சு. ஐயோ அது வேலை கீழே போட்டு ஒழிஞ்சு ஒழிஞ்சுக்கோ, சீக்கிரம் ஒழிஞ்சு ஒரு ஒழிஞ்சு வச்சு. பக்கத்துலேயே பார்த்தீங்களா ஒரு ரைடு ப்ளேஸ் கொடுத்துட்டாங்க இந்த கேம் காரங்க. ஏ எப்போ வருதா இல்லையோ அது வரமே தெரியல நமக்கு. எங்கே வருது வரலையாட்ருக்கு. ஐயோ சீக்கிரம் வாக்கிறது, இந்த சத்தத்துக்கு தான் வந்துடும் அது. இப்போ நம்ம வெயிட் பண்ணணும், தட்டி விட்டோம். ஆ வந்துச்சு வந்துச்சு வந்துச்சு, வந்துப்போம் வந்துப்போம். இங்கே லைட்டாக தெரிய வச்சுவான். ஆ குச்சித்தது குச்சித்தது. ஐயோ அதே அங்கேயே வெயிட் பண்ணிட்டுருக்கியா, படிச்சிட்ருக்கு குச்சி மறைஞ்சிச்சு லைட்டாக போயிடுச்சிட்ருக்கு. இப்போ ட்ராப் போடும், ட்ராப் போடத்தையே 10 மாதம் ஆகிடுமே. வெடிச்சா எங்கே, ஐயோ நம்மளை பார்த்துச்சாட்ருக்கே, பார்த்தாலும் இங்கே வராது. ஆனால் ஃபுல்லாக பார்த்தா தானே லைட்டாக தான் பார்த்துருக்கு, எங்கே போகுது. ஐயோ ஜஸ்ட்டு நல்லவேளை நம்மளை பார்க்கல, நம்மளே பார்க்கலையா அது, அதுமா போயிட்ருக்கு. ட்ராப் வச்சுருக்கோம், ஏதோ இங்கே வச்சுக்குது கேள்வி. நம்ம மேலே வரும்னு தெரிஞ்சு வச்சுக்கிது பார்த்தீங்களா, அதான் இந்த கேள்வி என்ன சொல்கிறது நம்ம. சரி இது தர கஜு எடுத்துக்கோ, சீரம்பா சீரம்பா. அதாங்க நம்ம ஜெயிக்க போகிறோங்க, ஜெயிக்க போகிறோம். செம்ம சந்தோஷமாக இருக்குது, இந்த கேம் நம்ம ஜெயிச்சுட்டோம்ல. இதோட எத்தனை ஒரு கேம் நம்ம ஜெயிச்சிருக்கோம் தெரியலையே, தெரிஞ்சா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தான் எத்து ஜெயிக்கலாம், எக்ஸ்ட்ரா லாக்கில் தான் பேர்லாக் கோட்லாம் இருக்கும் இதில் இருக்கிறது. நம்ம இதை தட்டி விட்டு சத்தத்தை வர வச்சு இங்கே வர வைப்போம். ஏன்னா சருன்னு போய் டோர் திறக்கும் போது பார்த்து அடித்து போடுறோம். அவ்வளோ புத்திசாலி எனக்கு கேள்வியில், எத்தனை வருஷம் நான் சொல்லியிருக்கேன். வருவா சீக்கிரமா, இது வரத்துக்கே 10 வருஷம் ஆகிடுமாட்டிருக்கு. சீக்கிரம் மெதுவாக வந்துட்டுருக்கோம் சாத்தா போட்டதுக்கு. என்ன பண்ணுறது இந்த கேள்விய, வருதா இல்லையா, சீக்கிரமா கிளவி கிளட்டு முன்னி, சீக்கிரம் சீக்கிரம். ஏ என்ன பண்ணுறது இந்த கிளவிய. ஐயோ ஆ வந்துச்சு வந்துச்சு சருன்னு போ, அவ்வளோதாங்க ஜெயிச்சிட்டோம். பார்த்தீங்களா ஜெயிச்சிட்டோம், உங்களுக்காகவே நான் ஜெயிச்சிட்டேன். இதுக்காகவே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணும் நம்ம சேனலை. இங்கே இருட்டாக இருக்குது. ஆ எண்டிங் சீன் வந்துச்சு வந்துச்சு. பாய் கேள்வி, நான் உங்கள் வீட்டு வெட்டி போயிட்டேன். எங்கே அங்கே என்ன எட்டி பார்த்துட்ருக்க, அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறதுக்கும். டாட்டா பை பை ஃப்ரம் தமிழ் டு கேமிங்.